வணக்கம். இன்னைக்கு மே 18, ஒட்டுமொத்த தமிழர்கள் நாங்கள் கலங்கி நிற்கின்ற ஒரு நாள். காரணம் என்ன அப்படின்னா, 2009 நாங்கள் எங்கள் ஈழ விடுதலைக்காக கண்ட அந்த கனவு அப்படின்றது மெய்ப்படாமல் போய் அதை விட பெரிய கொடுமை, 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட எங்களோட இரத்த உறவுகளை நாங்கள் இழந்த ஒரு நாளை தான் இந்த மே 18 நாங்கள் நினைவு கூர்றோம். இந்த நாளில் நாங்கள் யாருமே யாரை பற்றியும் பேச விரும்பலை. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கேவலமான அரசியலுக்காக இந்த நாளை பயன்படுத்துறதை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு கோபம் வருது. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் யார் உங்களுக்கு எதிரி அப்படின்றத பார்க்க வேண்டிய நாள் இந்த நாள் கிடையாது. உண்மையிலேயே கொஞ்சம் நஞ்சம் உங்களுக்கெல்லாம் வந்து ஈழத்தமிழோட வலி தெரியும் அப்படின்னா, அந்த கொத்து கொத்தாய் மக்கள் செத்து போன அந்த 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 அலறல் சத்து உங்கள் காதில் இன்னும் கேட்கும் அப்படின்னா, முதல்ல இப்படியெல்லாம் கேவலமான அரசியலை விடுங்க. அண்ணன் ஏகலைவன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு, இதெல்லாம் பேசுறது எனக்கு அறிவிப்பாக இருக்குது, ஆனால் என்ன உங்களுக்கெல்லாம் பெரிய ஷேர் போதே நினச்சிக்காதுங்க. இளையத்தலைவர் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் வந்து ரொம்ப பெரிய புலிகளாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்கிற எல்லாம் உண்மையாயிடாது. இதையெல்லாம் உலக தமிழர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய வண்டவரெல்லாம் தண்டவரத்தில் ஏற தான் போகுது. என்ன மாதிரி நாள் இது, இந்த நாளில் வலியோடு சேர்ந்து நம்ம வந்து அந்த மக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி அதன் பிறகு நாம் ஏதாவது உறுதியேற்று இந்த மக்களுக்கு என்ன அடுத்து செய்யலான்றதை அத்தனை பேர் கூடி பேச வேண்டிய நாள் தானே இது. இந்த நாளில் உட்காந்துட்டு அண்ணன் ஏகலைவன் பதவி போடுறார். ஈழம் பற்றி பேசுறதுக்கு இங்கே 3 பேருக்கு தான் வந்து அருகதை இருக்குது. அது வந்து அண்ணன் சீமான், ஐயா மணியரசன், அப்புறம் பழனிடுமாறு. நீங்கள் யாருங்க சான்றிதழ் கொடுக்கறதுக்கு? நாங்கள் திமுக காங்கிரஸோடு வந்து கை கோத்துட்டோம், அதனால் படுத்தே விட்டார்கள் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. நாங்கள் படுத்தே விட்டோம், நீங்கள் நின்று கிழிச்சது என்ன அப்படின்றத முதல்ல எங்களுக்கு சொல்லிவிடுங்க. யாரை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இன்னமும்? இது பாருங்க, பிரபாகரன்ற பேரை வச்சு தான் நாங்களெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சோம், அதனால் எங்ககிட்ட தான் வந்து இதை மாதிரி இந்த சீரெல்லாம் போட்டிருக்க வேண்டாம். என் நாம் தமிழர் கட்சி அப்படி என்ன பெருசாக, நாங்கள் யாருமே குறை சொல்லக்கா இங்கே இந்த காணொலி கிடையவே கிடையாது. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது எங்களுக்கு. நாங்களும் அதே வழியை சுமந்து தான் இந்த நாள் நின்றுட்டு இருக்கோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் பேசாத ஏன் பற்றி நீங்கள் பேசிட்டீங்களா? 2009 பிறகு தான் நாம் தமிழர் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சி இல்லையா? இங்கே முதல் முதல புலிக்குடைய ஏற்றினது யார்? இதே டி நகர தலைவர் திருமாவளவன் ஏற்றினாரு. நாம் தமிழன்ற பேர் யாரும் வச்சது? நாம் தமிழர் நடைப்பயணம் சொல்லிட்டு இதே ஈழ விடுதலைக்காக நடைப்பயணம் செஞ்சு போனது யாரு? தலைவர் திருமாவளவன். யாருக்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இணையம் கூட எதையாவது பேசலாம் எழுதலாம் அப்படின்றதுக்காக என்ன வேணா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? இதையெல்லாம் கேட்க யாருமே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணன் ஏகலைவன் அவரே, அவர்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறோம், ரொம்ப அன்போட ரொம்ப என்னுடைய பாசமான அண்ணன் தான் அவரும். பார்க்கும்போது பேசுவோம் சிரிப்போம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் கோச்சுக்கலாம் வேண்டியதில்லை. காரணம் என்னன்னா, நீங்கள் கூட உங்களோட புத்தகம் வெளியிடணும்னா தலைவர் திருமாவளவனை கூப்பிடுவீங்க. அப்போ பாவம் படுத்தே போனவரை பற்றி உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து அவர் தலைவர் திருமாவளவன் தேவைப்படுறாரு, உங்களோட தேவைகள் ஏதாவது நான் தேவைப்படுறாரு. ஆனால் மே 18 அப்படின்னு வந்துட்டு அந்த நேரத்தில் ஒரு கேவல அரசியல் பட்டத்துக்கு எங்களை அசிங்கமாக பேசுறீங்களா? முதல்ல ஈழத்தமிழர்களுக்காக நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்றது பட்டியல் இங்கே நீங்கள் வைக்கணும். ஆ ஓன்னு சொல்லி மேடையில் முழங்கிட்டு ஏசி அறையில் தூங்குறவங்க நினச்சிங்களா எங்களை? நாங்கள் அப்படி கிடையாதுங்க. இந்த கை செய்யறது இன்னொரு கைக்கு தெரியாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் இந்த கொரோனா பேரிடர்லையும் ஈழத்தமிழ் முகாம்களுக்கு போயிட்டு அத்தனை இடங்களையும் வேலை செய்யறது நாங்கள் தான். அத்தனை மக்களுக்கும் அரிசி உள்ளிட்ட பொருட்களை கொடுக்கறது நாங்கள் தான். சொல்லி காட்டுறாங்க விரும்பல, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சிவகங்கையில் போய் விசாரிச்சு பாருங்க, புழண்ட போய் விசாரிச்சு பாருங்க, மற்ற இடங்களை போய் விசாரிச்சு பாருங்க. இப்போ கூட 5 லட்சம் உதவி செஞ்சாரு, தனியா பணம் பாப்பா பண உதவியா மட்டும் தனியா செஞ்சாரு. இதே கொரோனா பீரியட்ல எல்லா தலைவர்களும் அமைதியா ஏசி உரையில அறையில உறங்கும் போது எங்களுக்கு மட்டும் வலிக்குது தானே? காரணம் பிரபாகரன் உண்மையான தம்பி திருமாவளவன் அப்படின்றதுனால மட்டும்தான். யா மறைமலை நகர்ல 2009 இதே ஈழ யுத்தம் நிற்கணும் அப்படின்றதுக்காக 4 நாள் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம என் உயிரை விட பெருசு என்னுடைய விடுதலை தான் சொன்னவர் யாரு? தலைவர் திருமாவளவன் தானே? என்ன செஞ்சுட்டாரு அண்ணன் சீமான்? ஏன் அன்னைக்கு தான் உங்களுக்கு அவ்வளவு உணர்வு தானே இருந்துச்சு? சிறைக்கு போயிட்டு வந்துட்டா பெரியாரா? சிறைக்கு எல்லாரும் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் சீமானை இப்போ கூட நான் குறை சொல்லவே இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களை காழ்ப்புணர்ச்சியோடு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படி எங்களோட கண்டனத்தை அதிகமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கோம். அப்படி தான் இந்த பாலா வந்து எழுதுறாரு, அந்த ஆர்டிஸ்ட் பாலா. அந்த பாலாவே எனக்கு தெரியும், நாங்கள்லாம் வேண்டான்னு பார்த்துட்டு இருக்கிறோம், வாயை திறக்க வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் திறக்க வச்சிடாதீங்க, அவரும் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர் தான். அதனால் அவர் வந்து தலைவர் திருமாவளவனை பற்றி எழுது கேவலமாக வந்து போடுவாங்க. நாங்கள் வாய் திறக்கணும், நாங்கள் வாய் திறக்கணும்னு சொல்றதுக்கு நீங்கள் யாருங்க? எல்லா விஷயத்துக்கும் தலைவர் திருமாவளவன் வாய் திறக்கிற உங்களுக்கு, நீங்களாம் வாயில் என்ன, நீங்களாம் வாய் திறக்க மாட்டீங்களா? ஆனா வந்து இவங்க வந்து இவரு திமுகவை சார்ந்தவர்கள்லாம் எதுவும் பேசவே மாட்டேன்றாங்க. எங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்தில் இங்கு தமிழன் திரும்ப அவருடைய குரல் ஓங்கி ஒழிக்கத்தால தானே இன்னைக்கு சர்வதேசம் திரும்பி பார்க்குது. நேற்று உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு ஒன்று இருந்தா, இந்த நாளில் மே 18 எங்களை போல விடுதலை சிறுத்தை கட்சின்ற இந்த பேர் இயக்கத்தை தவிர வேற யாராவது இணையம் கூட ஈழத்து பிரபல
பிரபலங்களை பிரபலங்களை அழைச்சி பேசியிருக்கிறாங்களா, அவங்க கிட்ட இந்த வழியை வந்து ஷேர் பண்ணி மறுபடி இதுக்கு அழுத்தத்து என்ன செய்யணுன்றத ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? எங்களுக்கு தாங்க தெரியுது 2009 அண்ணா பிரபாகர் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ எதிரிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் அதை தொடர்ந்து இது ஒரு மாற்று வழியில் போகணும்னு சொல்லி பலரிடம் ஆதரவு தட்டிருக்கிற யாருன்னா தமிழன் திருமாவளவன் தான். பிரபாகரோட உண்மையான தம்பியா அவர் மட்டும் தான் காத்து நின்றுருக்கிறாரு. இன்னைக்கு ஏதோ அவர் கட்சியில் இருக்கோம் அப்படின்றதுக்காகலாம் பேசுகிறார். ஏன் இந்த கட்சியில சேர்ந்தோம் அப்படின்னாலே உண்மையாவே தலைவர் பிரபாகரனை ஏற்று அவர் வழி நடக்கிறது யாரும் தெரிஞ்சதுனால இந்த கட்சியில் இருக்கும், அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கூட இருந்து பார்க்கிற அந்த தைரியம் அந்த திமிர் பேச வைக்குது. யாருமே இங்கு பெருசா எதுவுமே செய்யல, ஆனால் நாங்கள் மட்டும் எங்கள் தலைவர் திருமாவளவன் மட்டும் தொடர்ச்சியாய் இந்த ஈழத் தமிழருக்காக பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நேற்று மீள்வோம் ஆள்வோம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி, நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செஞ்சு கிழிச்சீங்க, அதுல பொன் ஐயா ஐங்கரநேசர் அதாவது வந்து ஈழத்து முன்னாள் பிரபலம் தான், அவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி செல்வம் அடைக்கலநாதன் டெலோ அமைப்பு அதோட தலைவர் பேராசிரியர் கணேச லிங்கம் அவர் யாழ் பல்கலைக்கழக பொறுப்பாளர், நிலாந்தன் அவர் அரசியலாளர், ஜெயபாலன் நடிகர் அவர் ஈழத்து மனிதர் தான், அதே மாதிரி விஜய அசோகன் ஸ்வீடன்ல இருந்து, இத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு நேற்று கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஈழம் குறித்த அத்தனை விஷயங்களும் பேசி கடைசியா 35 நிமிஷம் தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. நீங்க வேணா போய் அதை பார்த்துட்டு வந்து பேசுங்க. இன்னைக்கு இந்த ஈழ விடுதலையை நாம அடையணும் அப்படின்னா சர்வதேச ஆதரவு வேணும். 20 நாடு நம்மளை ஏமாத்திச்சு வந்து வஞ்சிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க முடியாது. என் மக்கள் வேணும், என்னுடைய நாட்டை நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னா சர்வதேசத்தை வேறு வழி இல்லை, அவர்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு. நாம பயங்கரவாத இயக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது பயங்கரவாத இயக்கம் கிடையாது, நாம மக்களுக்கான களத்தில் ஒரு போராடி இயக்கம்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமையும் தேவையும் இருக்கு. சர்வதேச ஆதரவு வேணும்னா இந்தியாவோட ஆதரவு வேணும், இந்தியாவோட ஆதரவு வேணும்னா தமிழ்நாட்டோட ஆதரவு வேணும். தமிழ்நாட்டோட ஆதரவு மட்டும் போதாது, நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு வேணும்னு சொன்னது யாரு? என்ன இது தெளிவான பார்வை? அப்படி ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா பிரபாகரன் மாவீரர் நாள்கள்ல பேசினாரே உரைகள் போய் கேட்டுட்டு வந்து பாருங்க. இந்தியாவை எப்ப பார்த்தாலும் எதிரி நாடா பார்த்துட்டு இருக்க வேண்டியது. நாங்கள் இங்க இருக்கும் திமுக காங்கிரஸை தூக்கி வச்சு பேசுறோம்னு கொஞ்சம் கூட யாருமே நினைக்க வேண்டாம், அது எங்களோட வேலையும் கிடையாது. எல்லாருமே ஒரு சில தவறுகள் செய்தான, முதல்ல எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஐயா. எதிரி யார் தெரியுமா? சிங்களவன். அவன்கிட்ட என் மக்களை எப்படி காப்பாத்துறதுன்றதை யோசிக்காம அவனை வந்து யார்கிட்ட வந்து நம்ம போட்டு குற்றம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னமோ அவர்கிட்டயே அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்குது இந்த உலக நாடுகள். அப்ப இதை எப்படி மாத்தணும்ன்ற அறிவு இல்ல, அப்ப இதை மாத்தி என் மக்களுக்கான ஒரு ஒரு நீதியை தேடி கொடுக்கணும்ன்ற ஒரு தேவை இல்ல, அதுக்கு இங்க இருக்கிற அத்தனை பேர் ஒண்ணு சேர வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இதையெல்லாம் பார்த்து அதுக்கான வேலையை செய்யாம இங்க இருக்கிறவங்க கிட்டே சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்கீங்க. இங்க ஏற்கனவே வந்து தலைவர் திருமாவளன்ற ஒருத்தர் இல்லைன்னா ஈழம் பத்தி பெருசா பேச இங்க யாருமே இல்லை. என் மக்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சோன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க, இனி என்னோட மண்ணுக்கு போகவே முடியாதோன்னு நினைச்சு இங்க அகதிகளோட பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாத்தறதுக்கு இங்க இருக்க அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்தமா வேண்டாமா? அப்படி ஒன்னா சேர விடாம இந்த நாள் உட்காந்துட்டு கேவலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நாள தேவையா? இந்த பதிவுகள் 18 நாள் உங்களுக்கு தேவையா? நீங்கள் யாருமே தகுதி இல்ல, அதை நிர்ணயிக்க நீங்க யாரும் முதல்ல எங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா நீங்க யாருக்கு நிர்ணயிப்பீங்க? திமுக தப்பு பண்ணிச்சு, காங்கிரஸ் தப்பு பண்ணிச்சு, தப்பு பண்ணாங்க, யார் இல்லைன்னு சொல்றது? ஆமா தப்பு பண்ணாங்க, அதுக்காக நாங்க வந்து அவங்க கூட ரெண்டு நாடா பாருங்க, தமிழகத்தையும் தமிழகத்தையும் ரெண்டு நாடா பாருங்க, ரெண்டு விதமான அரசியலா பாருங்க. ஒரு புரிதலும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. 234 சட்டமன்ற தொகுதியில் நாங்க நின்று தனியா என்ன பண்ணீங்க? ஜெயிச்சு வந்துட்டீங்களா? ஜெயிச்சு வராம இன்னைக்கு போய் பேச முடிஞ்சுதா? இன்னைக்கு ஈழத் தமிழர்களுக்காக நாடாளுமன்ற தொடர்ச்சி ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கிற தலைவர் திருமாவளவன்ற ஒருத்தர குரல், அதுக்கு காரணம் என்ன? நாங்கள் எப்படி என் மக்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும்ன்றத நாங்க யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கூட யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. முதல்ல தமிழ் தேசியத்தையுடைய வரையறையே இந்த மண்ணில் எல்லாருக்கும் புரிய வச்சது தலைவர் திருமாவளவன் தான். யாருக்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மேடையில ஆகணும்னு கத்திக்கிட்டா நீங்க தான் பெரியாக்கள், நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற நினைப்பா உங்களுக்கு? ஒட்டுமொத்த உலக தமிழை பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களெல்லாம். முதல்ல நான் ஆதரவு திரட்டவா, நான் எடுத்து காட்டவா? தேவையில்லை. இது கூட எங்க தலைவர் திருமாவளவனுக்கு பிடிக்காது. வேண்டாம், திரும்பி அதை செய்யக்கூடாது. அவங்கள நம்ம சொந்தம், அவங்கள நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படிதான் பேசுவாரு. இருந்தாலும் வேறு வழியில நம்ம பேசுறோம். உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். நீங்க ஒரு ஷேர் போனோம்னா என்ன வேணா பேசுவீங்களா? ஏங்க உலக தமிழர்கள் பலரோட தொடர்பு இருக்கிறவ இந்த செங்கோடி, அதனால எனக்கு தெரியும் யார் யார் மேல வந்து அவர்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க, யார வந்து காரி உமிழறாங்கன்னு தெரியும். நாங்க என்ன வாக்கு தின்னி புடைச்சிக்கிட்டு இருக்கிறோமா? யார்கிட்டயாவது வழியில இருக்கிற மக்கள் கிட்ட நாங்க வாக்கு தின்னு தான் புழைக்கல.
நாங்க இன்னை வரைக்கும் என் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ என்ன கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுத்து விட்டு இருக்கோம். அதனால இணையத்துல என்ன வேணாலும் எழுதிடலாம். நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க ஹீரோங்க அப்படின்னா காமிச்சிட்டு இருக்காதிங்க. முடிஞ்சா போய் அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க. அண்ணன் ஏகலைவன் அவர்களே, உங்கள் மீது எந்த பெரிய வருத்தமும் உங்களுக்கு கிடையாது. நான் உங்களோட எண்ணு கேட்டேன், ஒருவேளை அலைபேசியே பேசி கேட்போம் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா நான் கவனிக்கல. இருந்தாலும் பதிவா நீங்க இணைவை போடும்போது நாங்க மட்டும் இன்னும் மறைவா அலைபேசியில பேசுறதுக்காக தான் அலைபேசியிலே போடுறோம். நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு வரையறையும் நீங்க நிர்ணயிக்க வேண்டாம். நீங்க அண்ணன் சீமானுக்கு சொம்பு தூக்குறதெல்லாம் தாராளமா சொம்பு தூக்கிக்கோங்க. அதுக்காக தலைவர் திருமாவளவனை பத்தி தப்பா பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. இப்பவும் சொல்றோம், நாங்கள் உங்கள் அத்தனை பேரையும் நேசிக்கிறோம். தயவு செஞ்சு ஒன்னா வாங்க. தலைவர் திருமாவளவன் முன்னாடி நிற்பாரு, அவர் பின்னாடி நம்ம அத்தனை பேரும் நிற்போம். ஏன்னா அவர் மட்டும்தான் பிரபாகரனுடைய அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரே ஒரு தம்பி இந்த தமிழ்நாட்டில். அது அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால அவர் நிற்பாரு, அவர் பின்னாடி நாம நிற்போம். அந்த ஈழ விடுதலை நோக்கிய கனவு தான் எங்களுக்கும் இருக்கு. அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தை அறிவார்ந்து சிந்திச்சுட்டு இருக்கோம். நாங்க வந்து ஏசி அறையில கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இல்ல. அதனால வந்து நாங்க களத்தில் இருக்கிற எங்கள் தலைவருக்கு தெரியும், இந்த தமிழனுக்கு தெரியும். முடிஞ்சா கூடுவாங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. சரியா? நன்றி. இந்த நாளில் இப்படி பேசுறதுக்காக என் உறவுகள் மன்னிக்கணும். இழுத்து சொந்தங்கள் வேறு வழி இல்லை. சிலரெல்லாம் பொய்யா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஈழத்தை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க. ஏன்னா அந்த வழியை அதிகமாக சுமந்தவன் நான். என்னுடைய மக்களுடைய அந்த மரணம் இன்னை வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக நான் கலங்குவேன்னா அது பிரபாகரன்ற அந்த பெயர் மட்டும்தான். அந்த பிரபாகரை உயிராய் நேசிக்கிறதுனால சொல்கிறோம். இப்படியான இந்த சிலருடைய பேச்சுக்களெல்லாம் யாரும் நம்பாதீங்க. தலைவர் பிரபாகருடைய கனவை நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் இப்படியான ஆட்களை தள்ளி வைத்து விட்டு உண்மையானவர்களோடு நம்ம கரம் கொடுக்கணும். இன்றைக்கி நம்முடைய ஈழத்து மண்ணில் உயிரிழந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் அஞ்சலி செலுத்துவோம். அவர்கள் மீது உறுதியேற்போம். நிச்சயம் நம்ம வந்து ஈழத்தை வென்றே தீரணும். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும். கட்டாயம் நாம் நம்முடைய தேசத்தை வந்து நமக்கான ஒரு தேசமாய் விரைவில் பார்ப்போம். அதற்கான நகர்வுகளை நாம் முன்னெடுப்போம். நன்றி.